வணக்கம் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு வந்து பிரவுனி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு 3 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் இதுல வந்து டார்க் சாக்லேட் வந்து நான் ஒரு அரை கப் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துறலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் சிம்லே வச்சிட்டு வர்க் பண்ணுங்க இதுக்கு இதில வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம் நல்லா mix பண்ணிரலாம் இத கட்டி இல்லாம நல்லா வந்து mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா வந்து கூல் ஆகட்டும் கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம செய்யலாம் நல்லா ஆறிடுச்சு நான் இது இன்னொரு பவுலுக்கு மாத்திறேன் இப்போ வந்து மெஷர்மென்ட் கப்புக்கு வந்து நான் 1 கப் வந்து sugar எடுத்துக்கேன் அதை இதோட சேர்த்துறேன் நல்லா mix பண்ணிக்கலாம் sugar நல்லா கரையற அளவுக்கு mix பண்ணிரலாம் இப்போ வந்து நம்ம ஒரு முட்டை வந்து உடைச்சு ஊத்திரலாம் ரெண்டு முட்டை வேணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முட்டை போட்டுறலாம் நல்லா கிளறிட்டு திரும்ப வந்து இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம் அதோட முட்டை வேண்டாம்னா 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க இதோட இன்னொரு முட்டையும் சேர்த்துறேன் நல்லா கட்டி தயிர எடுத்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க முட்டைக்கு பதிலா புளிக்காத தயிர சேர்த்துக்கோங்க நான் நல்லா இத mix பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இதுல வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் திரும்பவும் நல்லா mix பண்ணிரலாம் இத நல்லா mix பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துறலாம் இதோட மெஷரிங் கப்க்கு வந்து 1 கப் வந்து நான் மைதா எடுத்துக்கேன் இதுல வந்து கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து 1/4 கப் கோகோ பவுடர் எடுத்துக்கேன் 1 கப் மைதா 1/4 கப் வந்து கோகோ பவுடர் சேர்த்துக்கேன் இப்போ வந்து இத வந்து அதோட சேர்த்துறலாம் அப்படியே நம்ம डायरेक्टली இதல சேர்த்துறலாம் வந்து திரும்பவும் நல்லா நம்ம இத mix பண்ணிரலாம் நல்லா வந்து இத mix பண்ணிரலாம் வந்து கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்துறலாம் mix பண்ணிட்டு காமிக்கிறேன் நானு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க இதல வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து நான் கொஞ்சம் வச்சிருக்கேன் அதையும் நான் அதோட சேர்த்துக்கறேன் லைட்டா mix பண்ணிட்டு நம்ம மாத்திரலாம் வந்து இதல பட்டர் பேப்பர் போட்டுட்டு அது மேல கொஞ்சம் பட்டரும் நான் சேர்த்திருக்கேன் இதல இத நான் அப்படியே mix பண்ணிறேன் பாருங்க நல்லா ஃபுல்லா ஊத்திட்டேன் லைட்டா வந்து இப்படி தட்டிட்டு நம்ம வந்து வச்சிரலாம் 180 டிகிரில 40 मिनिट्स வச்சு எடுத்துறலாம் நம்ம வந்து பாருங்க பிரவுனி ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம அதல இருந்து எடுத்துட்டு கட் பண்ணிரலாம் பாருங்க பிரவுனி வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணிரலாம் நான் வந்து நாலா தான் கட் பண்றேன் ब्राउनी வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு அவ்ளோ சாஃப்ட்டா இருக்குது நான் முத பெருசா தான் கட் பண்ணேன் அதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டேன் ஒரு பீஸ் மட்டும் பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதல வந்து ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிரலாம்
ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயமா இதுல வந்து நான் கொஞ்சம் சாக்லேட் சாஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கறேன் சூப்பரான பிரவுனி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க